நீங்கள் இதுவரைக்கும் நம்ம ஜாப் கேம்பஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிறங்க. நம்ம எப்போலாம் ஒரு ஜாப் பற்றின புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்துடும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஜாப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ப்ளஸ் பார்க்க போகிற ஜாப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜாப். ஏன்னா இது வெறும் தமிழ்நாட்டுக்காக மட்டும்தான், இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. தயவு செய்து வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏன் ரெக்வஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் 10th 12th சொல்லிட்டு மொத்தமாக சொல்ல போகிறேன். ஒரே டிபார்ட்மெண்ட்டில் எல்லா விதமான குவாலிஃபிகேஷனுக்கும், அதாவது 8th 10th 12th இன்ஜினியரிங் எல்லா விதமான குவாலிஃபிகேஷனுக்கும் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. அதுவும் இன்றைக்கி தான் போட்டாங்க, வெறும் 15 நாள் தான் இருக்குது. தயவு செய்து வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். தயவு செய்து வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனி பார்த்தோன்னா, தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிட்டடில் வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 65 போஸ்ட் தான் இருக்குது. இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்து கரெக்டாக அட்வர்டைஸ்மெண்ட் பப்ளிஷன் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லிட்டு 15 நாளுக்குள்ளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ உங்களோட அப்ளிகேஷனை கீழே அட்ரஸ்லேருந்து எல்லாம் கொடுத்துருங்க. அந்த அட்ரஸ்க்கு கிளியராக அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி வித் உங்களோட டாக்குமெண்ட், எஜுகேஷனல் கேசட் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப், அதுவும் தமிழ்நாடு ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. சேலம், காஞ்சிபுரம், நீலகிரி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சென்னை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட்டில் வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன், மொத்தம் 65 வேகன்சி இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட்டு, இது பார்த்தீங்கன்னா 5 இடத்துல சேலம், காஞ்சிபுரம், நீலகிரி, திண்டுக்கல், ராமநாதபுரம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் முடிச்சிடணும், 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸ்டார் ஹோட்டலில். இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 19600 ரூபாயிலிருந்து 62600 ரூபா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன், இதுவும் 6 இடத்துல கொடுத்துருக்காங்க, 6 வேகன்சி இருக்குது. இது ஐடிஐ முடிச்சிருந்தாலே போதும், நல்லா பார்த்துங்க. ஐடிஐ இன் எலக்ட்ரிக்கல் ட்ரேடு வித் பி லைசன்ஸ் இருந்தால் போதும், வெறும் ஐடிஐ சர்டிஃபிகேட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ளம்பர், இதுக்கும் ஐடிஐ சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இதுக்கு 5 போஸ்ட் இருக்குது சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா 4வது போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லக்ஸரி கோச் டிரைவர், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிரைவருக்கான வேகன்சி தான் இது. இதுக்கு வெறும் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் போதும், அதுவும் ஹெவி எடுத்துருக்கணும், 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் கார் டிரைவர் கேரேஜ், இதுக்கும் 8th படிச்சிருந்தால் போதும், டூரிஸ்ட் பேட்ச் இருக்கணும், டிரைவிங் ஹெவி வெஹிக்கிள் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதை பார்த்துங்க. ரெண்டாவது மெக்கானிக், இதுக்கு வந்து 7 வேகன்சி, சென்னையில் தான், ஐடிஐ முடிச்சிருந்தால் போதும், 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா மட்டும் ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்பில் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அப்படி 8th படிச்சிருந்தால் போதும். 8th குவாலிஃபிகேஷனு ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப், கிளியராக பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் போஸ்ட் எலக்ட்ரிஷியன், இதுவும் அதே மாதிரி தான், ஐடிஐ முடிச்சிருக்கணும், 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இது வந்து ஸ்டோர் கீப்பர், டிஎம்இ ஃப்ரம் ரெகனைஸ் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷன் ஆஃப் இன்ஸ்டியூஷன், அப்படி இல்லைனா ஐடிஐ சர்டிஃபிகேட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் மோட்டர் வெஹிக்கிள், இதுவும் பார்த்துங்க ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட், இதுதான் மெயின். இது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் நிறைய பேர் இங்கிலீஷ் தமிழ் டைப் ரைட்டிங்லாம் முடிச்சிருப்பாங்க, ஷார்ட் ஹேண்ட்லாம் முடிச்சிருவாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஜாபுக்கு 20,600 ரூபாயிலேருந்து 65,500 ரூபாய் வரைக்கும் சம்பளம் தராங்க. இது ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, இதை பார்த்துங்க, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு சென்னையில் தான், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறையா சென்னை, காஞ்சிபுரம், தூத்துக்குடி, திண்டுக்கல், ஆல் ஓவர் தமிழ்நாடு கவர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க, அது கிளியராக பார்த்துங்க. ரெண்டாவது வந்து பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா இதுக்கும் 19,500 ரூபாயிலேருந்து 62,000 ரூபாய் தான். ரெண்டாவது 11வது ஜாப் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட், இது சென்னையில் மொத்தம் 9 டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்க பிளேஸ் ஆஃப் அசிஸ்டன்ட்டை பார்த்துங்க. கிராஜுவேட் இன் காமர்ஸ், நல்லா பார்த்தீங்க, கிராஜுவேட் இன் காமர்ஸ், பேசிக் நாலேஜ் கம்ப்யூட்டர் தெரிஞ்சால் போதும். ஏகப்பட்ட
ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன். இது ஹோட்டலில் தமிழ்நாடு டூரிசம் எந்த ஹோட்டல்லனா எதனா ப்ராப்ளம் எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் தான் அவங்களுக்காக மட்டும்தான். இது ஐடி சர்டிஃபிகேட் எலக்ட்ரிக்கல் ட்ரேடு பிகாம் லைசன்ஸ் வச்சுருக்கணும் பார்த்தீங்கன்னா. இதுக்கும் 18,500 ரூபாயிலிருந்து 57,900 ரூபாய்க்கு சம்பளம் கொடுப்பாங்க. 15வது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு வேக்சன் தான் இருக்குது. டிப்ளமோ இன் சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இதுக்கு வந்து 20,600 ரூபாயிலிருந்து 65,500 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க. இப்போ நான் சொல்ல போகிற வேலை இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுங்கள் முழுசாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஹெட் ஆஃபீஸ் நிறைய பேர் 8th முடிச்சு படிச்சு காசு இல்லாமல் 10th ஃபெயில் ஆகிட்டு டிஸ்கண்டினியூ ஆகிட்டு நிறைய பேர் குடும்ப சூழ்நிலை இல்லாமல் இப்போ நிறைய பேர் படிக்க முடியாது. அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 8th முடிச்சு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சால் போதும் 15,500 ரூபாயிலேருந்து 50,000 வரைக்கும் சேலரி தருவாங்க. தயவுசெய்து இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். என்ன அட்ரஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் மேலே என்னெல்லாம் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு பை சான்ஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா அப்ளிகேஷன் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணது பாருங்கள். இந்த இடத்துல ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எழுதணும். அலாங் வித் உங்களோட எஜுகேஷனல் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே கொடுங்க. அஃபிஷியல் வெப்சைட்டை கொடுத்துருக்கேன், இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் ஃபில்அப் பண்ண போகிறீங்க ஓகேங்களா. இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. ரெண்டாவது அஃபிஷியல் வெப்சைட் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு உங்களை கூட்டு போவோம். ப்ளஸ் ரெண்டாவது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த பேஜை கொடுத்துருக்கேன். ஏன்னா பேஜ் கிளியராக தெரியாது உங்களுக்கு, அதனால தான் நான் ஃபுல்லாக டைப் பண்ணி கிளியராக கொடுத்துருக்கேன். அதை கிளியராக பார்த்துங்க. ஏன்னா டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேளுங்க. பை சான்ஸ் இந்த வெப்சைட்டில் பார்த்துட்டு ஏன்னா டவுட் இருந்தால் கூட கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மேட் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் போன வருஷம் அப்ளிகேஷன் ஃபார்மேட் வேணும், அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் இப்போ டைப் பண்ணி ரெடியாக வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எம்எஸ் வேர்டில் அனுப்புகிறேன். உங்களுக்கு வாட்ஸ்அப்பு எந்த மெயில் எந்த மாதிரியான விஷயத்து இருந்தாலும் நான் கண்டிப்பாக அனுப்புகிறேன். ரெகுலராக என்னோட வீடியோ பாருங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நான் இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் போடாமல் நான் உடனே போகிறேன், இன்னும் 15 நாள் டைம் இருக்குது. பை சான்ஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லேட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் லேட்டாக தெரியும், நான் போடுற வீடியோவும் உங்களுக்கு லேட்டாக ரீச் ஆகும், உங்களால் டைமில் அப்ளிகேஷன் போட முடியாது. அந்த காரணத்துக்காக மட்டும் தான் சொல்கிறேன். ரெகுலராக வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ எவ்வளோ இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம சேனல் மூலிமா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு நல்ல அபிவிரு அதை நான் கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் எலிஜிபிள் இல்லை, நான் இன்ஜினியரிங், நான் வேறு என்ன வேலைக்கு ட்ரை பண்ணுறேன், நான் ஆர்மிக்கு போனேன் அந்த மாதிரி ட்ரை பண்ண, நம்ம வீடியோ பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியும் நம்ம எப்படி வீடியோவில் எல்லா விதமான கவர்மெண்ட் ஜாபும் கொடுத்துட்ருக்கேன்னு. ரெகுலராக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கொடுங்க. நான் போடுற வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் கொடுங்க, பிடிச்சிருந்தாலும் லைக்கில் கொடுங்க. ஏன்னா எனக்கு தெரிய மாட்டேன்னு நீங்கள் பார்க்குறீங்க, லைக்ஸா டிஸ்லைக்ஸா எப்படி நான் போடுறேன்னு எனக்கு எதுவுமே தெரியல. நீங்கள் கொடுத்த அவுட்புட்டில் தான் நான் அடுத்த வீடியோ நல்லா போடணுன்ற ஒரு இது இருக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், ஏன்னா டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள்.